வணக்கம் நண்பர்களே ராஜா ராணி தொடரோட நாளைக்கான எபிசோடோட ஒரு குட்டி ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லபடியாக மீண்டு வர சந்தியா சரவணனுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே வர வைக்கிறாங்க அம்மா உள்ளே போன சிவகாமி அம்மா ரொம்பவே நொந்து போய் சந்தியா சரவணனை பார்த்து அழவும் ஆரம்பிக்கிறாங்க சந்தியா சொல்கிறாங்க அத்தான் நாங்கள் தான் நல்லபடியாக வந்துட்டோமே எதுக்காக இப்படி அலறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அந்த தண்ணியை நம்ம சந்தியாக சிவகாமி அம்மாவுக்கு குடிப்பாட்டி விடுறாங்க அடுத்ததாக அர்ச்சனாவும் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னமோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிட்டோம் நாங்கள் எல்லாருமே நீங்கள் வந்த பிறகு தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம அர்ச்சனாவும் சொல்கிறாங்க அடுத்ததாக அர்ச்சனா சந்தியா ரெண்டு பேருமே கிச்சனுக்கு போய் டீ போட போக இந்த பக்கம் சிவகாமி அம்மாவோடய ஃப்ரெண்டு சிவகாமி அம்மாவை பார்த்து சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணு சிவகாமி அவங்க ரெண்டு பேரையும் நல்லபடியாக வாழ வையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதை கேட்டு சிவகாமி அம்மாவுக்கு என்னால் தான் இவங்க ஏதோ சந்தோஷமாக இல்லாத மாதிரி ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ண அந்த டைமில் நம்ம சந்தியாவும் அர்ச்சனாவும் டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்தாங்கத்தை டீ குடிங்க அப்படின்னு சந்தியா சொல்ல நம்ம சிவகாமி அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்தா சரவணனும் சந்தியா கிட்ட கண்ணை காட்ட டீ எடுத்துட்டு போயிடுறாங்க நம்ம சந்தியாவும் அடுத்ததா ரூம்ல சிவகாமி அம்மா அவங்க வீட்டுக்கார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ரொம்பவே புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க அப்போ சிவகாமி வீட்டுக்காரர் சொல்றாரு ஏற்கனவே சரவணன் வந்து சிவகாமி வீட்டுக்கார்கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் சிவகாமி அம்மா கிட்ட சொல்ல ரொம்பவே கோவப்பட்டு அந்த கணமே சரவணன் சந்தியாவை ரெண்டு பேரையும் கூப்பிட போகலான்னு சொல்லிட்டு கோவத்தோடு வெளியில போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரூமில் இருக்க சந்தியா குளிச்சுட்டு நம்ம சரவணனுக்கு ட்ரெஸ்ஸில் அயின் பண்ணி வைக்கிறாங்க குளிச்சுட்டு வர சரவணும் துணி அயின் பண்ணி வச்ச சட்டையை எடுத்து ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே போட ஆரம்பிக்கிறாரு இப்படி ரெண்டு பேருக்குமே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிவகாமி அம்மா ரெண்டு பேரையும் கூப்பிடுறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே கூப்பிட்றாங்க ஸோ என்ன பஞ்சாயத்து வைக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல சரவணமெல்லாம் ரொம்பவே கோபமாக இருக்காங்க மட்டும் தெரியுது சரவணன் ஏற்கனவே சிவகாமி வீட்டுக்கார்கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே சிவகாமி அம்மா கேள்விப்பட்டதனால அந்த டைவர்ஸ் பேப்பரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு ஸோ அதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகளாக வரப்போகுது அப்படின்றத டிவிக்கு முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானுக்கு க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வியூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ